வசியம் என்பது நம்மளுடைய உயிர்கூட்டில் இருக்கக்கூடிய அவசியமான காலகட்டங்களுக்கு தேவைப்படுறது. சுத்தமான சந்தனம், சுத்தமான தாளம்பு குங்குமம் இதெல்லாம் போட்டு 27 மூலிகைகள் செய்தப்பட்ட ஒரு கும்பதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வசிய குங்குமம் செஞ்சுருக்கோம். நிறைய மீடியா பீப்புள்ஸ்க்கு தேவைப்படுது. இதுமாரி மார்க்கெட்டிங், இந்தமாரி அந்த லேண்டு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிற இடத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து தடை இல்லாமல் டக்கு 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 நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த கும்பதாரம் மிகவும் ஒரு அவசியமான ஒரு விஷயமாக தேவைப்படுகிறது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியம், அவசியம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நான் செஞ்சிட்ருக்கேன், அது ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது, நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் செக்ஷனில் இருக்கேன், அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நிறைய விஷயம் பார்க்குறதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, சில மூலிகைகள் கிடைக்க மாட்டேங்குது, சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேடி தேடி அலைய வேண்டியது இருக்குது, ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ ஈஸியான ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பதிவுகள் அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அதாவது அட்ராக்ஷன், வசியம் என்பது நம்மளுடைய உயிர்கூட்டில் இருக்கக்கூடிய அவசியமான காலகட்டங்களுக்கு தேவைப்படுறது. அப்போ அவசியம் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பணவசியம், வேலை வசியம், கல்யாண வசியம், இதுமாரி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனில் பல வகை உண்டு. அனைத்தையும் நமக்குள்ளே கைக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அரண்மனையெல்லாம் ராஜாக்கள், ராணிக்கள், எல்லா ஆண் பெண் அனைவரும் யூஸ் பண்ண ஒரு அற்புதமான விஷயந்தான் ராஜவசியம். இது நிறைய கலவைகள் இருக்குது, நிறைய நூற்றுக்கணக்கான மூலிகைகள் போட்டு பசுமமாக்கி அதை கறியாக்கி மையாக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது, 27 மூலிகைகள் செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி வசியம் என்ற ஒரு சொல்லுக்கு பல அதிசயமான சில சொற்களும் உண்டு, மந்திரம் உண்டு. அப்போது ஒரு அட்ராக்டான ஒரு சில விஷயங்களுக்கு அவசியம் வசியம் தேவைப்படுகிறது. வசியம் என்பது மிகப்பெரிய விஷயம், அதுதான் அனவசியமான சில விஷயங்களை தவிர்த்து விட்டு அவசியமான சில விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா வசியம் உருவாகும். அப்போது நம்ம நிறைய தேடி பிடிக்க முடியல, ஏதாவது விஷயங்கள் கிடைக்காத ஒரு சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்களாக செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று நம்ம உருவாக்கியிருக்கோம். இது தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை. அதேமாதிரி தான் சித்தர்களால் கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் எளிதில் அழிவதில்லை. அதனால் ஒரு அழகான ஒரு மூலிகை 27 மூலிகைகள் செய்து அற்புதமான சுத்தமான சந்தனம், அரகஜா, இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலிகைகள் கொண்டு சந்தனத்து சுத்தமான சந்தனம், சுத்தமான தாளம்பு குங்குமம் இதெல்லாம் போட்டு 27 மூலிகைகள் செய்தப்பட்ட ஒரு கும்பதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வசிய குங்குமம் செஞ்சுருக்கோம். இது மக்கள் நிறைய பேர் கேட்டதுனால இது வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி செஞ்சுருக்கிற விஷயங்கள் தான். முகப்பொலிவையும் முக அழகையும் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் செல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் கும்பதாராவுடைய ஸ்பெஷல். ஏன் இதுக்கு கும்பதாரா அப்படின்னு பேர் வச்சுன்னு கேட்டிங்கன்னா, கும்பம் என்பது கோயிலுக்கு உயர்ந்த ஒரு விஷயம், மனிதனுடைய எண்ணமும் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும் பொழுது அங்கே வசியம் தேவைப்படுகிறது, சிவமயமாக தேவைப்படுகிறது. ஸோ அப்போது மூலிகைகள் குணம் மிகவும் அற்புதமான ஒரு செயலாக்கம் கொடுக்கும் இல்லையா, அதனால தான் இந்த கும்பதாரா உங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே விஷயங்கள் உங்களுக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனால் இது எங்களால் போய் செய்ய முடியல, எடுக்க முடியல, நீங்களே செஞ்சு கொடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த ப்ராடக்ட் செஞ்சு வச்சுருக்கோம். இது பட்டி தொட்டி எல்லாம் ஏற்கனவே போய் சேர்ந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு இன்றைக்கி ப்ராடக்டாக கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இது வந்து கும்பதாரா அப்படிங்கிறது வந்து கும்பதாரா அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அருவின்னு சொல்லுவாங்க, ஸ்டார் போன்ற ஒரு அருவி தான் கும்பதாரா. கும்பம் என்பது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான் சொல்கிற அந்த மூணு சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் அது ஒரு கும்பம். கோயிலுக்கு மேலே எப்படி ஒரு கலசம் கும்பம் வந்து வீட்டில் வைக்கக்கூடிய கும்பம், கலசத்தில் இருக்கக்கூடிய கும்பம், கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பம், அதனால் தான் இந்த கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடியது. நம்ம லகடம் இப்படி இருக்கும் பார்த்திங்களா, அப்போது இந்த கும்பம்ங்கிறது இங்கே விஷயம் இங்கே தான், அதனால தான் குங்குமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குங்குமம் வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கும், மங்களதாரா அப்படிங்கிற விஷயந்தான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த கும்பதாரா அப்படிங்கிறது பேர் வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய முகத்தை வசியமாக்கவும் அவசியமான இந்த காலகட்டத்தில் நாம் இந்த ப்ராடக்டை செஞ்சுருக்கோம். இதை உங்கள் பார்வைக்கு நான் வந்து நம்ம காமிக்கிறோம் சரிங்களா. அற்புதமான ஒரு வாசம், அதாவது ஒரு அந்த அரோமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அழகாக தூக்கி விட்டுடும். நம்ம நினச்ச காரியம் காரியசக்திக்காக பயன்படுத்தக்கூடியது தான். இன்றைக்கி வந்து ஆண் பெண் எல்லாருமே குங்குமம் வைக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த லகடத்தை சுத்தம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இடம். அப்போ இந்த இடத்த சக்தியாக என்றைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய போகிற காரியம் சக்தியாகும், சக்தியாகும். இந்த தடைகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னேற்ற
விளக்கி கொடுத்துட்டே போகிறது தான் வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது, அதே மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு தேவைப்படுது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீடியா பீப்புள்ஸ்க்கு யூஸ் தேவைப்படுது, இதுமாரி மார்க்கெட்டிங் இந்தமாதிரி அந்த லேண்டு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிற இடத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து தடை இல்லாமல் டக்கு 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 நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த கும்பதாரம் மிகவும் ஒரு அவசியமான ஒரு விஷயமாக தேவைப்படுகிறது. படிக்கிற குழந்தைங்களாம் வச்சுட்டு படித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஞான மார்க்கம் கிடைக்கும், வைக்க வைக்க அவங்களுக்கு ஞானம் உருவாகும். வசியம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஞானம் உருவாகும். இந்த மூலிகை என்ன பண்ணும், இங்கே வைக்க வைக்க பிட்யூட்டரி பினல் கிளாண்டில் ஒரு சுகந்தத்தை ஏற்படுத்தும். நல்ல அருமையான ஒரு தெய்வீக வாசம் இருக்கும்போது சுகந்தம் இருக்கும், அந்த சுகந்தத்தில் ஒரு பந்தம் இருக்கும், அந்த பந்தத்தில் ஒரு அநாதகம். இந்த அழகாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சக்ராஸ் அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டாலே பாருங்கள், நம்மளுடைய மூளை சுத்தமாக இருக்கும். அப்போது செய்யும் தொழிலும் செய்யும் சொல்லும் செயலும் அழகாக மெய்ப்படும். அப்போது இந்த கும்பதாரம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பேர் கேட்குறாங்க இந்த ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கமர்ஷியலாக்கி வித்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இது விற்கல. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒளிச்சுவடியிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் சொல்லும்பொழுது அவங்களுக்கு சில பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் அதன் பலன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நாம் இந்த ரிசர்ச்லேயே இருக்கிறதுனால கிடைக்கும் பொழுது இதை எடுத்து செஞ்சுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் பயன்படட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான், சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து இந்த கும்பதாரா அனைத்து வியாபார ஸ்தலங்களாக இருக்கட்டும், அதில் அழகாக நம்ம வந்து இந்த இதை எடுத்து நம்ம கரெக்டாக ஒரு தண்ணியில் நினச்சிக்கோங்க. அழகாக ஒரு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு நறுமணம் கிடைக்கும். எடுத்து அப்படி நெத்தியில் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே தொண்டைக்குழியில் வச்சுக்கலாம், மார்பகத்தில் வைக்கலாம், நெஞ்சுக்குழியில் வைக்கலாம், உச்சித்தலையில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். நம்மளுடைய ஆறாவை சுத்தம் செய்யும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதனால் தான் கும்பதாரான்னு வச்சுருக்கோம். கும்பம் வந்து கும்பம் இருக்கும் இடத்தில் அங்கே தொல்லைகள் இருக்காது, தடைகள் இருக்காது. அதனால் தான் கும்பதாரா, கும்பம் என்பது அந்த அருவி போல இருக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு வந்து சேரட்டும் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட். இதை அனைவரும் யூஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.